ஓகே, வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். நம்ம விகே டீம், நம்மளுடைய விகே டீம் உள்ள அனைவர்களுக்கும் இந்த ஒரு ப்ரோக்ராம் நம்ம வந்து உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறேன். என்னுடைய பேர் முத்து. ஓகே, அமல்கரை முத்து என் ஷீலா. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா த பெஸ்ட் ப்ரோக்ராம் ஃபார் வெயிட் லாஸ் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த ஸ்லைட் பாருங்கள். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஏஷியாவிலேயே வந்து இன்றைக்கி அதிகமான பருமனான மக்கள் வந்து மலேசியாவில் தான் இருக்கிறாங்க. அதாவது 39%, 139 பேர் உடல் பருமன், அதிக வெயிட்டு. ஓகே, ஸோ அப்போ அடுத்த நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்லைடு வந்துட்டு உடல் நம்ம வந்து வெயிட் ஆகிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு காரணம் கிடையாது, பல காரணம் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பாசிட்டிவ் மைண்ட் செட் இருக்கணும், இன்னொன்று இனாஃப் ஸ்லீப், தூக்கம் சரியாக இருக்கணும். சில பேர் தூக்கம் சரியாக இல்லைன்னா கூட பத்தலைனா கூட அந்த மாதிரி நம்ம வெயிட் போட காரணம் இருக்குது. டயட், சூட்டபிள் டயட், சரியான டயட் எடுக்கணும். நம்ம குட் மீல் ஹேபிட்ஸ், நம்மளுடைய சாப்பாடு சரியான ஒரு முறையில் இருக்கணும், பேலன்ஸான ஃபுட்டு. அடுத்தது உங்களுடைய ஸ்ட்ரெஸ் லெவலை நம்ம மேனேஜ் பண்ணணும். ஆக எக்ஸசைஸும் முக்கியம். ஸோ அப்போ இன்றைக்கி என்ன நடக்குன்னா அந்த ஆறு விஷயங்கள் தவிர இன்றைக்கி எஸ்பெஷலி அதிகமாக நம்ம வந்து இன்றைக்கி வெயிட் போடுறது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சாப்பாடு. இன்றைக்கி மலேசியா வந்து ஃபுட் பேரடைஸ் சொல்லுவாங்க. அப்போ மலேசியாவில் உள்ள ஃபுட் எல்லாமே வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதிகமான கேலரி. இப்போ ரொம்ப பேர் சொல்லுவாங்க, ஒரு பிஸ்கட் சாப்பிட்டேன் சார், ஒரு குவே தான் சாப்பிட்டேன் சார், ரொம்ப ஒன்றும் சாப்பிடல சார், எப்படி சார் நான் வெயிட் போடுறேன்னுவாங்க. ஒரு ஒரு குவே பார்த்தீங்கன்னா குவே லாப்பீஸே 131 கேலரி. ஒரு ரொத்திச்சானை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொத்தி கிலோ ஓட்டு கண்டால் 414 கேலரி. ஓகே, ஸோ அப்போ பாருங்கள், ஒன்று ஒன்று 400 கேலரி, 600 கேலரி, 500 கேலரி. அப்போ இந்த கேலரி கூட கூட நம்ம உடம்பு வெயிட்டு போடுது. கேலரி சாப்பிட்றது கூட இருக்குது, நம்ம எனர்ஜி வெளியாகிற கேலரி குறவாக இருக்குது. ஓகே, அடுத்த ஸ்லைட் பார்ப்போம். அப்போ என்ன நம்மளுடைய அரசாங்கம் மலேசியன் கவர்மெண்ட் சொல்கிறாங்கனாக்கா சுக்கு சுக்கு ஸ்பாரோ அப்படின்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால்வாசி தான் உங்களுடைய வந்து கார்போஹைட்ரேட் போட்டுருக்கணும், இன்னொரு கால்வாசி வந்து புரோட்டீன் போட்டு புரதச்சத்து போட்டுருக்கணும், இன்னொரு பாதி உங்கள் பிளேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பழங்களும் காய்கறிகளும். ஆனால் நம்ம எப்படி சாப்பிடல, எல்லாம் மழை கட்டி சாப்பிட்றோம். ஓகே, தண்ணி கூட பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாட்டி சாப்பிடும் போது எல்லாம் ஐஸ், சிராப்பு, மில்லோ ஐஸ், அந்த ஐஸ், இந்த ஐஸ் குடித்து வெயிட் ஏறுது பாருங்க. அப்போ அதிகமான சீனி. அப்போ தண்ணி கூட கிளீன் பியோர் வாட்டர் அல்லது ஆரண்ட தண்ணி சுடு தண்ணி குடிக்கணும் பாருங்களேன். ஓகே, ஸோ அப்போ மெடிக்கல் காம்ப்ளிகேஷன் ஆஃப் ஒபிசிட்டி, இன்னைக்கு வெயிட் கூட இருக்கிறதுனால இன்றைக்கி என்ன ஆகுது, நிறைய பேருக்கு ஹெல்த் சேலஞ்சஸ். இன்றைக்கி கிரிச்சிங் மானிஸ் சரி, இன்றைக்கி டாராத்திக்கு ப்ராப்ளமும் சரி, இருதய நோயும் சரி, இடுப்பு வலி முட்டி வலி பிரச்சனையும் சரி, ஸ்பைனல் ப்ராப்ளமும் சரி, ஸ்ட்ரோக் வர்றது காரணமும் சரி. ஸோ ஆக இன்றைக்கி பல நோய்கள், ஆர்த்ரைட்டிஸ், ஸ்கின், கவுட், பல ப்ராப்ளம்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கவுட் பிளட் ப்ராப்ளம், எல்லா ப்ராப்ளமும் இன்றைக்கி வந்து இந்த ஒபிசிட்டினால தான் உருவாகுது. அதனால தான் மலேசியன் கவர்மெண்டே சொல்கிறாங்க இன்றைக்கி வெயிட்டை குறைக்கணும்னு சொல்லிட்டு. ஓகே, அடுத்த சிலையை பார்ப்போம். இது உண்மையிலேயே வந்து ஒருத்தர் இறந்துட்டார், ஒபிசிட்டி அதிக பருமனாக இருந்து இறந்தவர். அவரோட பாடியை ஆப்ரேட் பண்ணி போஸ்ட்மார்ட்டம் செஞ்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாமே கொழுப்பு தான் அதிகம் பாருங்கள், எல்லாமே கொழுப்பு தான் அதிகமாக இருக்குது அவருடைய உடம்புல. ஸோ ஒரு ஒரு கொழுப்பு குறைவாக உள்ள மனிதருடைய உடம்பு எப்படி இருக்குது, கொழுப்பு அதிகமாக உள்ள ஒரு உடம்பு எப்படி இருக்குது பாருங்கள். ஓகே, அடுத்த ஸ்லைட் பாருங்கள். இப்போ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஏன் வெயிட், இப்போ இன்றைக்கி வந்து ஏன் உடல் சைஸ் பெருசாக தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த கொழுப்பு தான், இந்த கொழுப்போட இந்த கொழுப்பு பாருங்கள், இதோட சைஸ் பாருங்கள், ஒரு 2 கிலோ கொழுப்பு வந்து இவ்வளோ பெரிய சைஸில் இருக்குது. ஆனால் 2 கிலோ மசல் பாருங்கள் இவ்வளோ சைஸில் இருக்குது. மசல்னால் தசை. அப்போ நம்ம உடம்புல கொழுப்பு அதிகமாக இருக்கிறனால தான் நம்ம வந்து வெயிட் பெருசாக இருக்குது, நம்ம உடம்பு சைஸ் பெருசாக இருக்குது பாருங்கள். ஓகே, அடுத்த ஸ்லைடு நம்ம பார்ப்போம். ஓகே, நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து இன்றைக்கி இது கெட்ட கொழுப்பு, இந்த விஸ்கரல் ஃபேட் தான் ரொம்ப கெட்ட கொழுப்புன்னு சொல்லுவோம். அப்போ இந்த வந்து பார்த்தீங்கன்னா இந்த குடல், அதாவது நம்மளுடைய தோலுக்கு அடியில் வந்துட்டு ஒரு கொழுப்பு இருக்குது, அது வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த கொழுப்பு பேர் வந்துட்டு இன்றைக்கி சப்குட்டினஸ் ஃபேட். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆர்கன் சுற்றி உள்ள ஃபேட் தான் இந்த விஸ்கரல் ஃபேட், இதுதான் ரொம்ப மோசம். ஓகே, அடுத்த ஸ்லைடு பாருங்கள். இன்றைக்கி வந்து இது வந்து ஒரு ஹெல்த்தியான ஹார்ட்டு. இது பார்த்தீங்கன்னா இந்த விஸ்கரல் ஃபேட் கூட இருக்கிறதுனால இந்த கொழுப்பு வந்து உள்ளுக்குள்ள ஆர்கனை சுற்றி பிடிச்சிக்கிட்டு இருக்கு. அப்போ இதெல்லாம் தான், இதெல்லாம் தான் ஒரு காரணம் நம்மளுக்கு எல்லா பிரச்சனையும் வருது. நீங்கள் பாருங்கள், அந்த மாதிரி விஸ்கரல் ஃபேட் ஆயா இருந்தால் லிவர் ஃபேட், பென்க்ரியஸ் ஃபேட், ரீனல் ஃபேட், விஸ்கரல் அடாப்டேஷன் டிஷ்யூ, இந்த மாதிரி பல ப்ராப்ளம்ஸ் நம்மளுக்கு வரது காரணம் என்னென்னா இந்த விஸ்கரல் ஃபேட், கெட்ட கொழுப்பு அதிகமாக இருக்குது உடம்புல. ஓகே, அது எப்படி குறைக்கிறது? ஸோ அப்போ இன்னைக்கு என்ன சொல்கிறோம்னாக்கா நம்மளுடைய பிஎம்ஐ நல்லா இருந்ததுன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அதாவது நார்மல் வெயிட் பார்த்தீங்கன்னா, ஹெல்த்தி வெயிட் பார்த்தீங்கன்னா 18.5 to 24.9 ஒரு பிஎம்ஐ இருக்கணும், அதாவது மேனோட. அதே மாதிரி லேடிஸோடையும் அப்படி தான். அப்போ ஹெல்த்தி வெயிட் நம்ம இருக்காமல் நம்ம அதிக பருமனாக பருவோம், பிஎம்ஐ கூடுது, ஒபிஸ் லெவலுக்கு போயிடுறோம், ஒபிஸ் லெவலுக்கு போயிடுறோம். இப்போ இந்த பிஎம்ஐ குறைச்சி நார்மல் பிஎம்ஐ கொண்டு வரணும், அதுதான் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம் இன்றைக்கி. ஸோ அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லிக் கொடுக்குற ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா 100% பிளான் பேஸ்ட் ப்ரோக்ராம். ஸோ இந்த பாடி கீ, இங்கே பார்த்தீங்கன்னா பாடி கீன்ற ஒரு ப்ரோக்ராம், அதுவும் வந்து எம்ஏயில் நியூட்ரலைட் கம்பெனி இந்த ப்ரோக்ராமை உலக அளவில் எல்லா நாடுகளையும் கொடுத்து நிறைய பேர் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க. மலேசியாவில் நிறைய பேர் அது மூலமா வெயிட் குறைச்சிருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ப்ரோடக்ட்டில் பார்த்தீங்கன்னா த ஃபர்ஸ்ட்
இது வந்து நம்மளுடைய ஃபர்ஸ்ட் மல்டி வைட்டமின்ஸ், நம்மளுடைய நேச்சுரலான ஃபுட் சப்ளிமெண்ட், ஆர்கானிக் சப்ளிமெண்ட் உலகத்திலே முதல் முதலாக கண்டுபிடிக்கப்பட்டு இன்னைக்கு 80 வருஷத்துக்கு மேலே 86 வருஷமாக உலக அளவில் கொடுக்கப்பட்டு வருது. நாங்களே 20 வருஷம் சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். ஓகே, நியூட்ரலா இஸ் ஒன்லி குளோபல் வைட்டமின், அதாவது பிராண்ட் டு க்ரோ ஹார்வஸ்ட் அண்ட் ப்ராசஸ் பிளான்ஸ் சர்டிஃபைட் ஆர்கானிக் ஃபார்ம். ஆர்கானிக் ஃபார்ம் அப்படின்னா எந்த ஒரு ரசாயனமும் கெமிக்கலும் இல்லாமல் உள்ள ஃபார்ம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் செல்லிங் வைட்டமின் டயட்ரி சப்ளிமெண்ட் பிராண்ட் இன் த வேர்ல்ட், உலக அளவுலையும் நம்பர் ஒன் செல்லிங் வைட்டமின்ஸ். அப்போ நேச்சுரலான நீங்கள் பிளான் பேஸ்ட் வைட்டமின் சாப்பிட போகிறீங்க. இந்த எப்படி நடுறாங்கன்றத நம்ம யூஎஸில் போய் நேராக பார்த்துட்டு வந்திருக்கோம் நானும் வைக்கும். ஓகே, அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க நடக்கக்கூடிய லாடாங்கெலாம் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 6400 ஏக்கர், பெஸ்ட் ஆஃப் சயின்ஸ் பெஸ்ட் ஆஃப் நேச்சர்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க எப்படி அவள் நடுறாங்க எல்லாம் செய்கிறாங்கன்னு நம்ம நேராக பார்த்துருக்குறோம். ஆக இந்த மாதிரி ஒரு தரமான கம்பெனி, தரமான ப்ரொடக்ட்ஸ் நம்மளுக்கு வெளியாகிருக்காங்க. அடுத்த ஸ்லைட் பாருங்கள். ஸோ எப்படி இதை வெயிட் குறைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு முக்கியமாக ஒரு 3-4 ப்ராடக்ட்ஸ் அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஒன்றாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாடி கீ அப்படின்றது. இந்த பாடி கீன்றது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு 25 விதமான வைட்டமின்ஸும் மினரல்ஸும் இருக்குதுங்க. ஸோ இது வந்து ஒரு பேக்கெட் பாடி கீ இப்படி இருக்கும். ஓகே, ஸோ இதுவளுக்கு ஒரு பாக்ஸ் உள்ளுக்கு 14 பேக்கெட் இருக்கும். ஏன்னா பாடி கீ ஒரு வேலைக்கு நம்ம ஒரு பேக்கெட் எடுக்க போகிறோம். ஓகே, ஸோ அந்த பாடிக்கு பார்த்தீங்கன்னாங்க இதில் வந்துட்டு 25 விதமான வைட்டமின்ஸும் மினரல்ஸும் நம்மளுக்கு ஒரு வேலைக்கு வேண்டிய உணவு பூரா அதில் கிடச்சிருது. அப்போ நம்ம உடம்புக்கு வந்துங்க இது ஒரு மீல் ரீப்ளேஸ்மெண்ட் சொல்கிறோம், கேலரியும் குறைவு. ஓகே, அடுத்தது பார்ப்போம். நம்ம இன்னொரு முக்கியமான ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னாங்க இந்த பிஸ்னஸில் என்ன சொல்லி கொடுக்குறோம்னாக்கா இது வந்து நியூட்ரலைட் ப்ரோட்டீன், சாய் ப்ரோட்டீன். ஸோ நம்மளோட சாய் ப்ரோட்டீன் பார்த்தீங்கன்னா முக்கியமான 9 எசென்ஷியல் எசிட்ஸ் இருக்குது. இது எல்லாமே வெஜிடேரியன் பிளான் பேஸ்ட் ப்ரோட்டீன். ஸோ நம்ம இப்போ சாப்பிட்ற மீட் ப்ரோட்டீனில் தான் வெயிட் போடுறது, கொழுப்பு அதிகமாக வர்றது, நிறைய பிரச்சனைகள். ஸோ பிளான் பேஸ்ட் ப்ரோட்டீன் தான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் இந்த வேர்ல்ட். ஓகே, இது வந்து கொழுப்பையும் குறைக்கும், வெயிட்டும் உங்களுக்கு கூடாது, கொழுப்பையும் குறைக்கும், ஹெல்த்தியாக இருப்போம். ஓகே, அப்போ ஒரு சின்ன உதாரணம் காமிக்கிறாங்க. இங்கே பாருங்கள், ஒரு இதில் ஒரு ஸ்பூன் இருக்கும். அந்த ஸ்பூன் ஒரு ஸ்பூன் நம்ம எடுத்தோம்னா 8 கிராம் ப்ரோட்டீன் கிடைக்கிதுங்க. அதே மாதிரி ஒரு துண்டு கோழி சாப்பிட்டீங்கன்னா, கோரைங் பண்ண ஒரு டிராம்ஸ்டிக் ஒன்று சாப்பிட்டீங்கன்னா அதே மாதிரி இருக்கிற 8 கிராம் ப்ரோட்டீன் கிடைக்குது. ஆனால் இங்கே பாருங்கள், 8 கிராமுக்கு இறக்குற 8 கிராம் உங்களுக்கு கொழுப்பு உள்ளுக்கு போகுது. இங்கே 0.5 கிராம் தான் உங்களுக்கு மினிமம் உங்களுக்கு. அதே சமயத்தில் கார்போஹைட்ரேட் பார்த்தீங்கன்னா 0.3 கிராம், இங்கே வந்து 18 கிராம். அப்போ மொத்தத்தில் உங்களோட கேலரி பாருங்கள், 271 கேலரி ஒரு துண்டில். இங்கே கேலரி பாருங்கள் 40 குறைவு. அப்போ இந்த கேலரி கூட கூட தான் நம்ம வெயிட் ஏறுது பாருங்களேன். அடுத்த ஸ்லைட் பாருங்கள். அப்போ இந்த பாருங்கள், நம்ம இதோட சேர்த்து இன்னொரு ப்ராடக்ட் நம்ம எம்பியில் கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னாங்க டபுள்எக்ஸ்ன்ற மல்டி வைட்டமின். ஸோ அப்போ இந்த டபுள்எக்ஸ்ன்ற மல்டி வைட்டமின் பார்த்தீங்கன்னாங்க இதில் இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் மல்டி வைட்டமின், நேச்சுரல் வைட்டமின் இன் த வேர்ல்ட். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்ன இருக்குன்னாங்க 12 வைட்டமின்ஸ், 9 மினரல்ஸ், 17 இப்போ கத்தன் தும்புகான்னு சொல்லுவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இதில் 3 பேக்கெட் இருக்கும். அப்படி இதில் வந்து பார்த்தீங்கன்னா 9 மினரல் இருக்குது, இதில் வந்து 17 பழங்களும் காய்கறிகளும் இருக்குது, இதில் வந்து பார்த்தீங்கன்னா 12 வைட்டமின்ஸ் இருக்குது. எங்கேயுமே கிடைக்காதுங்க அந்த மாதிரி உங்களுக்கு. ஒரு நாளைக்கு நம்ம 17 காய்கறிகள் சமைச்சு சாப்பிடவே முடியாதுங்க. அதிகமான காய்கறிகளும் பழங்களும் சாப்பிட்டா நம்ம உடம்பு வந்து ஹெல்த்தியாக இருக்கும், நோய் எதிர்ப்பு ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகே, அடுத்த ஸ்லைட் பாருங்கள். அப்போ நம்ம வந்து இந்த மாதிரி உள்ள வைட்டமின்ஸ் நீங்கள் ஒரு நாளைக்கு எடுத்திங்கன்னா 2 வேளை எடுக்கணுங்க. இது ஒரு பாக்ஸ் கிடைக்கும், இது ரெண்டு வேளை எடுக்கணும். அப்போ 2 வேளைக்கு உங்களுடைய ஒரு நாளையுடைய செலவு வந்துங்க 4 வெள்ளி 72 காசு தான். இன்றைக்கி 2 துண்டு பழம் வாங்கினீங்கன்னா 2 துண்டு வெட்டின பழம் வாங்கினாவே 3 வெள்ளி விற்கிறாங்க. இங்கே 4 வெள்ளி 72 காசில் உங்களுக்கு 17 விதமான பழங்களும் காய்கறிகளும் கிடைக்குதுன்னா ஃபேன்டாஸ்டிக்ங்க. ஓகே, ஸோ அடுத்த ஸ்லைட் பாருங்கள். ஸோ அப்போ நான் சொன்ன 17 விதமான பழங்களும் காய்கறிகளும் இதில் பாருங்கள், சேரி பழம். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்துட்டு ப்ரோக்கோலி அந்த மாதிரி முக்கியமான காய்கறிகளை, அதிக ஆன்டிஆக்சிடென்ட் உள்ள காய்கறிகளை அவங்க இதில் சேர்த்துருக்குறாங்க. ஓகே, அடுத்த ஸ்லைட் நீங்கள் பார்த்தீங்கன்னாங்க இன்னொரு முக்கியமான பொருள் நம்ம எடுக்க வேண்டியது இந்த பிஸ்னஸில், அதாவது இந்த பாடிக்கு சிஸ்டமில் நம்ம வந்துங்க ஃபைபர், அதாவது மிக்ஸ்ட் ஃபைபர்னு சொல்லுவோம், சூபல் ஃபைபர். இந்த சூபல் ஃபைபர் பார்த்தீங்கன்னா ஃபென்டாஸ்டிக். இதோட இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னே ஒவ்வொரு வாட்டியும் காலையிலையும் மத்தியானம் ராத்திரியும் சாப்பிட்றதுக்கு முன்னே ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் முன்னே ஒரு டேப்லெட் எடுத்துங்க. அப்படி ஒரு டேப்லெட் எடுத்து ஒன்று இப்படி உள்ளதை எடுத்து ஒன்று இதை வந்து முழுங்கக்கூடாதுங்க, கடித்து மின்னு முழுங்கிடணும். இது உள்ளுக்கு வந்துங்க 13 வகையான காய்கறிகளும் பழங்களும் இருக்குது. இது இருக்கு வெறும் வயிற்றில் ஒரு நாளைக்கு சாப்பிட்றதுக்கு முன்னே காலை ஒன்று மத்தியானம் காய்ச்சல் ஒன்று ஒரு டேப்லெட் கடித்து மின்னு முழுங்கிட்டு 1 கிளாஸ் அல்லது 2 கிளாஸ் தண்ணி குடிச்சிடணும். அப்புறம் அடுத்தது என்ன ஆகுனாக்கா நீங்கள் அந்த மாதிரி தண்ணி குடித்த உடனே இது உங்களோட வயிற்றில் போய் நெக்ஸ்ட் ஸ்லைட் 13 விதமான காய்கறிகள் பழங்கள் காய்கறிகள் நம்ம ஒரு நாள் சாப்பிட முடியாது, இது வயிற்றுக்குள்ளே போயிடும். ஏறக்குறைய உங்களுக்கு ஆப்பிள் டேஸ்ட் கிடைக்கும். அப்போ உங்கள் வயிற்றில் குடலில் போய் உள்ளு ஃபுல்லாயிரும், உள்ளுக்கு ஃபுல்லாயிரும். அப்போ நீங்கள் சாப்பிட்டு சாப்பிட்லாம், அது போய் எல்லாம் சுத்தம் பண்ணி டைஜஸ்ட் பண்ணி வெளியாக்கிறோம்.
ரொம்ப பேருக்கு நீங்க என்னன்னா குடல் சுத்தம் இல்லைங்க, டாய்லெட் சரியா போறது இல்லை, அதனால தான் நிறைய சீக்கு வருதுங்க, டாக்ஸிக் ஆயிரும் உள்ளுக்கு. ஓகே, நச்சுத்தன்மை. ஓகே, இது வந்து நாங்க பர்சனலாங்க இதோட ஒரு மூணாவது செட் எடுக்க போறோம். ஏற்கனவே ஒரு செட்டு ரெண்டு செட்டு எடுத்துட்டோம். இது ஏற்கனவே முன்ன வந்து 2014 ஒரு தடவை எடுத்தோம். அப்புறம் நான் மறுபடியும் வெயிட்டை குறைக்கணும்னு சொல்லி 2019 எடுத்தோம். இந்த வருஷமும் எடுக்க போகிறோம். பிஃபோர் ஆஃப்டர் நீங்கள் பாருங்கள் ஷீலா நானும். ஓகே, இன்றைக்கி எனக்கு வந்து இங்கே வயசுங்க 57 வயசு. ஓகே, டச் வுட்லாங்க கடவுளுடைய கருணையினால இன்றைக்கி வந்து கஞ்சி மனுஷோ டாரா திங்கியோ அல்லது வந்து கொலஸ்ட்ரால் லெவலோ அதிகமாக இல்லாமல் இன்றைக்கி வந்து ஓரளவு ஹெல்த்தியாக இருப்போங்க. அப்போ இந்த பாடிக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுதுங்க எங்களுக்கு. என்னோடய கொலஸ்ட்ரால் லெவல் ரொம்ப ஹையாக இருந்தது, இன்றைக்கி இது மூலிமா குறைச்சிட்டேன், வெயிட்டும் குறைச்சிட்டேன். நான் 80 கிலோலேருந்து இப்போ வந்து நான் 71 கிலோவில் இருக்கிறேன். எப்படி ஒரு 65-66 கிலோ கொண்டு போகணும் நான் அடுத்தது. ஓகே, ஸோ பாருங்கள் இதெல்லாம் வந்து பாடிக்கு எடுத்து இந்த மாதிரி ப்ரோக்ராம் எடுத்து வெயிட் குறைச்சவங்க. இது என்னோடய சாங் வெயிட் குறைச்சிருக்கிறாரு. இது தாய்லாண்டில் ஒரு பிஸ்னஸ் மேன் எப்படி குறைச்சிருக்காரு பாருங்கள். இவங்க பாருங்கள், இது ரொம்ப முக்கியமாக உங்களுக்கு சொல்ல வேண்டியது. இந்த டாக்டர் ஷாலினி வந்து எங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட். அவங்க அம்மா வந்து டைமண்ட் டைரக்ட் தேவி. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டாக்டர் ஷாலினி அவங்க மெடிக்கல் ஸ்கூலில் படிச்சுட்டு வெளியாகும் பொழுது, டாக்டர் ஆகும் பொழுது அவங்க இந்த மாதிரி நிலைமையில் இருந்தாங்க. அந்த சமயத்தில் அவங்களுக்கு இனிப்பு நிறைய ரத்த கொதிப்பு ஆக நிறைய சீக்னஸ் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்தது. ஆனால் அவங்க டாக்டராக வேலை செய்யும் போது கூட யாரும் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கல. ஆனால் இந்த பிஸ்னஸ் மூலிமா இந்த பாடிக்கு ப்ரோக்ராம் மூலிமா இன்றைக்கி அவங்க இனிப்பு நிறைய ரத்த கொதிப்பெல்லாம் இல்லாமல் நார்மலாக இருக்கிறாங்க. தைராய்டு ப்ராப்ளம் ஸ்டாக், இன்றைக்கி அவங்களோட வெயிட் இப்படி இருக்குது. இன்றைக்கி இவங்க என்ன செய்கிறாங்க, சொந்த கிளினிக் வச்சுருக்காங்க சாலாமில். இவங்க மூலிமா ஆயிரக்கணக்கில் பேருக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி நிறைய பேருக்கு எஸ்பெஷலி இந்தியன்ஸுக்கு அவங்க ஸ்டார் பேப்பரில் கூட அவங்க வந்தாங்க. ஓகே, ஸோ இன்றைக்கி ஒரு டாக்டரை நம்பி இதை எடுத்து ப்ரூவ் பண்ணும் பொழுது ஏன் நீங்கள் எடுக்கக்கூடாது? ஓகே, இது நம்ம சும்மா சொல்லலை, நாங்களும் சாப்பிட்டு குறைச்ச பிறகு தான் பேசுகிறோம் உங்ககிட்ட. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, இந்த மாதிரி குறைச்சிருக்காங்க. அடுத்தது இது பாருங்கள், பிஃபோர் ஆஃப்டர். நெக்ஸ்ட்டு பிஃபோர் ஆஃப்டர் பாருங்கள். ஏன்னா எல்லாம் பாருங்கள், 60 டேஸ் போட்டிருக்கோம். 60 டேஸ் ப்ரோக்ராம். ரொம்ப பேர் நினைக்கிறாங்க வெயிட் வந்து ஒரு வாரத்தில் ஒரு நாளில் ரெண்டு நாளில் குறைச்சிருந்தா, கிடையாதுங்க. நம்ம வெயிட் போடுறது 20-30 வருஷங்க 40 வருஷங்க. அப்போ நீங்கள் வெயிட்டை குறைக்கணுனாங்க கொஞ்சம் டைம் எடுக்கும், அதுக்குரிய 60 நாள் எடுக்கும் உங்கள் உடம்பை சரி பண்ணுறதுக்கு, ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கிறதுக்கு. அடுத்த ஸ்லைட் பாருங்கள். ஓகே, அடுத்தது பாருங்கள், இவங்களும் வெயிட் குறைச்சிருக்கிறாங்க. ஓகே, இவங்கள பாருங்கள். ஓகே, இது வந்து என்னோடய பர்சனலாக நான் எடுத்தேங்க, நான் சும்மா நம்மளும் எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்ப்போன்னு. நான் 2 மாதத்தில் என்னோடய டம்மி பாருங்கள் எவ்வளோ குறைஞ்சிருக்குன்னு. ஓகே, அடுத்தது பாருங்கள், சைட் லுக் என்னோடய டம்மி பாருங்கள். அடுத்தது பாருங்கள், இது பாருங்கள் எப்படி குறைஞ்சிருக்கு பாருங்கள் சைட்டில். இதெல்லாம் வந்து இந்த எக்ஸ்ட்ரா உள்ள இந்த சப்குடேனியஸ் ஃபேட், இதெல்லாம் குறைஞ்சிருக்கு பாருங்கள். ஓகே, உள்ளுக்குள்ளே கொலஸ்ட்ரால் கெட்ட கொலஸ்ட்ரால் குறைக்கணும்னா விஸ்கர் ஃபேட் குறைக்கணும். ஓகே, அடுத்தது பாருங்கள், இது ஒரு ஃபேமிலியாக எடுத்துருக்குறாங்க பாருங்கள். இது வந்து என்னுடைய நண்பர், ரொம்ப நாள் நண்பர் மிஸ்டர் லோகா அண்ட் ஃபேமிலி. அவங்க குடும்பமாக 3 பேருமே வந்து வெரி ஹெல்த் கான்சியஸ், அவங்க ஹெல்த்தியாக இருக்கும்னு சொல்லி அவங்க 3 பேருமே சேர்ந்து இந்த பாடிக்கு செட் எடுத்து 2 மாதம் தொடர்ச்சியாக எடுத்தாங்க. இப்போ 2வது செட்டும் எடுக்க போகிறாங்க. அவங்க பாருங்கள் இன்றைக்கி எடுத்து மொத்தம் 24 கிலோ குறைச்சிருக்கிறாங்க 2 மாதத்தில் 3 பேரும். அப்போ உங்களால் ஏங்க முடியாது. ஓகே, அடுத்தது பாருங்கள், என்னுடைய நண்பர் இன்னொரு நண்பர் மிஸ்டர் ரகு அப்படி சொல்லிட்டு இவர் வந்து பிஸ்னஸ் மேன். இவர் பாருங்கள் வெயிட் குறைச்சிருக்கிறாரு 116-101 கிலோ. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், இவங்களும் ஒரு லேடி ஃப்ரம் ஜோஹாபாரு குறைச்சிருக்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், இவங்க ஒரு லேடி ஃப்ரம் ஜோஹாபாரு குறைச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்துங்க, ஸோ இட்ஸ் டோன்ட் வரி. நீங்கள் வந்து நினைக்கலாம் ஐயோ இதெல்லாம் இதையோ சாப்பிட்டு தான் நான் எப்படி உயிர் வாழ்றதுங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் விருப்பப்பட்ட சாப்பாடு சாப்பிடலாம், உங்களுக்கு வந்து நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். ஸோ நாங்கள் கோச் பண்ணுவோம் அந்த ப்ரோக்ராமில். ஸோ டே 1 நீங்கள் என்ன சாப்பிடலாம், காலையில் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் எப்படி சாப்பிடலாம், லஞ்சு நீங்கள் இதை வந்து எடுத்துக்கலாமா, அல்லது டின்னருக்கு எடுத்துக்கலாமா. இது ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா 2 நாளில் 1 நாள் எடுத்தால் போதும், சாரி 1 நாளைக்கு 1 வேளை நீங்கள் எடுத்தால் போதும் உங்களுக்கு ஆக்சுவலி. ஓகே, 2 வேளை எடுத்திங்கன்னா இன்னும் வெரி குட். ஸோ எப்படி நீங்கள் எடுக்கணும் இதெல்லாம் வந்து உங்களுக்கு நாங்கள் அந்த ப்ரோக்ராம் வாங்குறதுக்கு கூட சொல்லுவோம். அடுத்தது பாருங்கள், நெக்ஸ்ட் போங்களேன். ஓகே, இந்த ப்ரோக்ராம் எடுக்கணுனாங்க. ஸோ வெரி சிம்பிள், இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் செட்டாக இங்கே வந்து 2 மாதத்துக்குள்ள இது வந்து எம்ஏ ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் கொடுக்குறாங்க. முன்னெல்லாம் 2000 வெள்ளிக்கு மேலேங்க, இப்போ ரொம்ப விலை குறைச்சிட்டாங்க. இப்போ வந்து என்ன செய்கிறாங்கன்னா 1647 வெள்ளி தான், 1647 வெள்ளி 2 மாதம் ப்ரோக்ராமில் நீங்கள் குறைஞ்சது 3 கிலோலேருந்து 5 கிலோ அல்லது 10 கிலோ குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறைக்கிறது மட்டும் இல்லாமல் ஹெல்த்தியாக இருப்பீங்க, நல்ல ஊட்டச்சத்து உள்ள சாப்பாடு சாப்பிட்ருப்பீங்க. வெளியே உள்ள பாடிக்கு ப்ரோக்ராம், வெளியே உள்ள ப்ரோக்ராம்லாம் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சாப்பிட்டு ஆளுங்க வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க, இறந்து போயிருக்கிறாங்க, அந்த மாதிரி பல பிரச்சனை இருக்குது. இதில் வந்து நீங்கள் தைரியமாக சாப்பிடலாம். உலகம் முழுசும் மலேசியா முழுசும் இன்றைக்கி நிறைய பேர் எம்பிஓ கம்பெனி ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ 1640 வெள்ளியா சார், ஐயோ விலக்கூட சார், நானே இப்படி தான் நினச்சோம் ஐயோ விலக்கூடையாக இருக்குதே. ஆனால் யோசிச்சு பார்த்தேன், என்னோடய காருக்கு வந்து மாதம் 2 காருக்குமே 3000 வெள்ளிகிட்ட பேமெண்ட், என்னோடய இன்ஸ்டால்மெண்ட் காடிக்கே 3000 வெள்ளி கட்டுறேன். ஆனால் அந்த காடி ஓடணும்னா நான் நல்லா இருந்தால் தான் அந்த காரை ஓட்ட முடியும் பாருங்கள். ஓகே, 3000 வெள்ளி செலவு பண்ணுறேன். ஒரு வாட்டி சர்வீஸ் போனாங்க 500 வெள்ளி 600 வெள்ளி 1000 வெள்ளி கூட செலவு வரும். சில சமயத்தில் 3000 வெள்ளி போன மாதம் 3000 வெள்ளிக்கு அந்த காருக்கு ரிப்பேர் பண்ணுறதுக்கு.
அப்ப இன்னைக்கு வந்து நம்ம உடம்பு சரியில்லை, போய் ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் பண்ணாதீங்க. அண்மையில் ஒரு நண்பர் போய் அட்மிட் பண்ணாங்க, சளி காய்ச்சல் தான் போய், அவங்களுக்கு கொஞ்சம் ஆஸ்மா ப்ராப்ளம் இருக்கு. 3 நாள் அட்மிட் பண்ணி வெளியாகணுங்க, அவங்க பில்லு வந்துங்க 5000 வெள்ளி. அஃப்கோர்ஸ் காசு பிரச்சனை இல்லைங்க, பிகாஸ் வந்து கட்டிடலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த 5000 வெள்ளி வந்து காட்டில் அதில் கட்டிடலாம். ஆனால் நம்ம அந்த படுற அவதி, அந்த நோய் தொடர்ச்சியாக இருக்க போதுங்களே, கடைசி வரைக்கும் நோயோடய வாழ போகிறோமா, இல்லை வருமுன் காக்க போகிறோமா, இல்லை நல்லா சந்தோஷமாக வாழ போகிறோமா? இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க அழகாக இருக்கலாங்க, ஆனால் உள்ளுக்கு வந்துங்க நிறைய நச்சுத்தன்மை, உள்ளுக்கு நிறைய அழுகி கொண்டு வாட அடிச்சு கொண்டு இருக்குது, அது தெரியல நம்ம வெளியாக்குறதுக்கு. ஏன்னோ ஸோ நிறைய டாக்ஸிக் உள்ளுக்கு இருக்குது. ஓகே, அடுத்தது பாருங்கள், இதே ஸ்லைட்டில் நீங்கள் 60 வகுத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு உங்களுடைய செலவு வந்துங்க 27 வெள்ளி தான். 27 வெள்ளி நீங்கள் வந்து வெளியே போய் நம்ம ஒரு வேளை சாப்பிட்டாவே, மெக்டி கேஎஃப்சி அப்படின்னு நிறைய இடத்துக்கு போகிறோம், ஒரு நல்ல ஒரு பிரியாணி சாப்பிட போகிறோம், குறைஞ்சி குறைஞ்சி நல்லா ஒரு போய் சாப்பிட்டா குறைஞ்சி 20-30 வெள்ளி செலவு பண்ணுறோம் ஒரு வேளைக்கு சாப்பாட்டுக்கு. ஓகே, ஸோ திஸ் நத்திங், இது வந்து வெரி வெரி குட் ப்ரோக்ராம். ஹெல்த்தி ஃபுட் நீங்கள் சாப்பிட போகிறீங்க, இங்கேயும் சாப்பிட்றீங்க, ஃபுட் தான் சாப்பிட்றீங்க, இதெல்லாம் வந்து சாப்பாடுங்க, ஒன்றும் மருந்து ஒன்றும் கிடையாது, சாப்பாடு. ஓகே, கலர் பழங்களும் காய்கறிகளும் செஞ்சது. நெக்ஸ்ட் பாருங்கள், ஸோ இந்த ப்ரோக்ராமில் என்ன செய்கிறாங்கன்னா, எம்பி வந்து ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் கொடுக்குறாங்க அந்த மாதம். இந்த ப்ரோக்ராமில் வாங்குறவங்க, அதுக்கு முன்னே அந்த ஸ்லைட் போங்க, இந்த முன்னுக்குள்ள ஸ்லைடு. ஓகே, இன்னொரு ஸ்லைட், அதுக்கு முன்னே இந்த ப்ரோக்ராம். ஓகே, இந்த ப்ரோக்ராம் இன்னொரு ஸ்பெஷலிட்டி என்னென்னா, இந்த மாதம் வந்து நீங்கள் 1640 வெள்ளி நீங்கள் வாங்குறது வந்து உங்களால் கேஷாக வாங்க முடியலன்னா எம்பி 4 வாட்டி கட்டுறதுக்கு ஆஃபர் கொடுக்குறாங்க. அப்போ நீங்கள் ஒரு 414 வெள்ளி கட்டினீங்கன்னா உங்களுக்கு அந்த சீட் கிடச்சிரும். ஆனால் எல்லோரும் கொடுக்க மாட்டாங்க, நீங்கள் உங்களோட அப்ளைன் கான்டாக்ட் பண்ணு, உங்கள் பிளட்டினம் எங்களை மாதிரி அப்ளைன் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் அந்த கம்பெனி மூலியமாக வாங்கி உங்களுக்கு 4 வாட்டி கொடுக்குறதுக்கு அரேஞ்ச் பண்ணுவோம், நீங்கள் டேரெக்டாக வாங்க முடியாது கம்பெனியில். ஸோ அப்போ இந்த மாதிரி வாங்கினீங்கன்னா 4 மாதம் நீங்கள் கட்டலாம். மொதல் மாதம் 414 வெள்ளியில் உங்களுக்கு எல்லாம் கிடச்சிரும். அது எப்படின்னாக்கா, உங்களுக்கு இந்த ப்ரோட்டீன்ற நான் சொன்னேன்ல, அந்த ப்ரோட்டீன் மட்டுங்க உங்களுக்கு 4 டீன் கிடைக்கும். இந்த பாடிக்குன்றது மட்டுங்க உங்களுக்கு வந்துட்டு 5 பேக்கெட் கிடைக்கும். இதுலேயும் ஃப்ளேவர் இருக்குது, வெண்ணிலா ஃப்ளேவர் இருக்குது, காஃபி இருக்குது. ஓகே, அதே சமயத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு ஃப்ளேவர் வந்துட்டு வெனிலா காஃபி அண்ட் சாக்லேட். அடுத்தது பார்த்தீங்கன்னா XXX பேக்கெட் வந்துங்க உங்களுக்கு 2 மாதத்துக்குள்ள சப்ளை கிடைக்கும் 2. ஓகே, இந்த ஃபைபர்ன்றதுங்க 3 இருக்கும், ஒரு ஜிம் பேக் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு உங்களுக்கு ஒரு ஜிம் பேக் கிடைக்கும். அப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாடிக்கியோட ஷேக்கு, நியூட்ராக் ஷேக்கு கிடைக்கும், இதெல்லாம் போட்டு குளி குடிக்கிறது, வெரி சிம்பிள். ஓகே, நெக்ஸ்ட் போங்களேன், நெக்ஸ்ட். ஓகே, ஸோ ஆக பிஃபோர் தட், ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து பாருங்கள் இன்னொரு ஸ்பெஷலிட்டி கொடுக்குறாங்க. இந்த ப்ரோக்ராம் வாங்குறவங்களுக்கு அப்படி உங்களுக்கு தேவைப்பட்டால் இந்த இன்பாடி வாட்ச்னு ஒன்று இருக்குது, நம்மளுக்கு வந்து ஒரு வாட்ச், இந்த வாட்ச் நீங்கள் வாங்கலாம். ஓகே, நம்ம கூட ஒன்று வச்சுருக்கிறோம், அதில் நீங்கள் டெய்லி எவ்வளோ எக்ஸசைஸ் பண்ணுறீங்க, ஸ்டெப்ஸ் எல்லாம் அதில் நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி இந்த வாட்ச் நீங்கள் வாங்கினா எக்ஸ்ட்ரா 400 வெள்ளி நீங்கள் கட்டணும், இந்த பேக்கெட்டோடு வாங்கலாம், இந்த பேக்கேஜோட. அது இந்த வாட்ச் வேணான்னா இன்பாடி டயல்னு ஒரு ஸ்பெஷல் மிஷின் இருக்குது, அதில் நீங்கள் நிறுத்து பார்க்கலாம் உங்களுடைய கம்ப்ளீட் கொலஸ்ட்ரால் எவ்வளோ இருக்குது, உங்களுடைய வெயிட் எவ்வளோ இருக்குது, உங்களுடைய உடம்பு நீங்கள் செக் பண்ணிக்கலாம் கம்ப்ளீட்டாக எல்லாமே. இந்த மிஷின் வந்து பாருங்கள் நாசாவில் கூட யூஸ் பண்ணுறாங்க, அருமையான மிஷின், ஒன் ஆஃப் த பெஸ்ட் மிஷின், அதுவும் கொடுக்குறாங்க உங்களுக்கு வாங்கிக்கலாம். இது வந்து எக்ஸ்ட்ரா $600 நீங்கள் கொடுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் போங்களேன், நெக்ஸ்ட். அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரோக்ராம் வாங்குறவங்களுக்கு ஒரு கம்பெனியில் நீங்கள் உங்களோட ஆப்ஸ், ஃபோன் ஆப்ஸில் நீங்கள் செட் பண்ணி கொடுப்பாங்க, ஒரு நீங்கள் சேலஞ்ச் இருக்குது, அதில் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராம் வந்து நீங்கள் எடுக்கிறதுக்கு எப்படி நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு அந்த ஆப்ஸ் நான் சொன்ன மாதிரி ஃபோனில் வந்து இந்த ஆப்ஸில் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் நீங்கள் என்னென்ன ஆக்டிவிட்டி செய்கிறீங்களோ அதெல்லாம் வரும். ஸோ நீங்கள் எப்படி சாப்பிடணும் அதுலேயும் கைட் பண்ணுவாங்க ஆப்ஸ்லேயும். அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கண்டிப்பாக நம்ம வீட்டில் வந்து சுத்தமான ஒரு ஃபில்டர் இருக்கணும். நம்ம எம்ஏல உள்ள ஈஸ்ப்ரிங் ஃபில்டர் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் இந்த வேர்ல்ட், நம்பர் ஒன் ஃபில்டர். ஏன் சொல்கிறேன்னா, இது வந்து மினரல் வாட்டர், பியோர் மினரல் வாட்டர். எல்லா கல் கரை மணல் கிருமிகள்லாம் சாக அடிச்சு கெமிக்கல்ஸும் ஃபில்டர் பண்ணி சுத்தமான தண்ணி குடிக்கிறீங்க. தண்ணி ரொம்ப முக்கியமான விஷயம், பிகாஸ் நீங்கள் நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும்னா ஒரு 25 கிலோக்கு 1 லிட்டர் தண்ணி குடிக்கணுங்க. அப்போ ஏற்கனவே ஒரு 100 கிலோனா 4 லிட்டர் தண்ணி குடிக்கணுங்க. நல்லா தண்ணி குடிச்சா தாங்க சுத்தமாக வெளியாகும். ரொம்ப பேர் தண்ணி குடிக்கிறதுக்கு டாய்லெட் போகிறது பயந்துக்கிட்டு உட்காந்துட்டு தண்ணி குடிக்காமே வேலை செய்கிறாங்க, கிட்னி பழுதாக போயிடுது, பல பிரச்சனை வருது. ஓகே, ஸோ இதுதாங்க நம்மளுடைய சிஸ்டமில் உள்ள பாடிக்கு சிஸ்டமில் பாடிக்கு டேக்னு ஒன்று சொல்லுவோம். இப்போ நீ காலையில் கூட நானும் வைப்போம் ஒரு வாக்கிங் போயிட்டு தான் வரோம். ஓகே, எக்ஸசைஸ் பண்ணுறோம். ஆக அடுத்தது போங்களேன், ஓகே பேக் பண்ண. ஸோ அப்போ இது வரை சிம்பிள் ப்ரோக்ராம். அப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இந்த ப்ரோக்ராம் எடுக்கிறதுக்கு நம்ம அவளை சொன்ன வரீங்க, இந்த ப்ரோக்ராம் இந்த ஒரு செட் ஃபுல் செட் வாங்குறவங்க, இந்த ஒரு செட் ஃபுல் செட் வாங்குறவங்க 1647. நானும் ஷீலா என்னோடய ஒய்ஃப் வந்துங்க, கம் இன் ஃப்ரெண்ட் ஷீலா. ஸோ நான் திருநாள் பண்ணுறேன், என்னுடைய ஒய்ஃப் ஷீலா வந்து பார்த்தீங்கன்னாங்க இன்றைக்கி அவங்க நியூட்ரிஷனில் மாஸ்டர்ஸ் டிகிரி வச்சுருக்குறாங்க. ஓகே, ஸோ இன்றைக்கி வந்து அவங்க மாஸ்டர்ஸ் டிகிரி வச்சுருக்கிறதுல அவங்க வந்து இன்றைக்கி வந்து எம்பிஏல வந்துட்டு ஒரு பார்ட், அதாவது கான்ட்ராக்ட் க்ளீனராக இருக்காங்க.
இன்னைக்கு மலேசியா முழுசும் போய் ட்ரைனிங் கொடுத்து நிறைய பேர் எப்படி ஹெல்த்தியா இருக்கணும்னு சொல்லி கொடுக்குறாங்க. நானும் ஒய்ஃபும் சொல்லி கொடுத்தது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஓகே, ஸோ இந்த செட்டு வாங்குறவங்களுக்கு நம்ம ஒரு ப்ரோக்ராம், ஒரு நாங்கள் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஷேர் பண்ணி அவங்களுக்கு மட்டும் நாங்கள் பர்சனலாக கோச் பண்ண போகிறோம். ஒவ்வொரு நாளும் நீங்கள் எங்களோட கம்யூனிகேட் பண்ணலாம், எப்படி சாப்பிட்டீங்க, என்ன எக்ஸசைஸ் பண்ணுறீங்க அப்படின்ட்டு எல்லாமே சொல்லிக் கொடுப்போம். ஸோ சிம்பிளுங்க. இப்போ இதை பாருங்கள், இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னாங்க, இதில் வந்துட்டு 200 ஏறக்குறைய ஒரு ஏறக்குறைய வந்துங்க ஒரு 250-300 லிட்டர் தண்ணி ஊற்றிக்க வேண்டியது. இதில் வந்து நம்ம இந்த பாடிக்கு வந்து ஒரு பேக்கெட் போடுறோங்க, அவ்வளோதான். நான் ஃபைபர் முதலே சாப்பிட்டுட்டேன். இந்த ப்ரோட்டீன் இருக்குது இல்லைங்களா, இந்த ப்ரோட்டீன் வந்துட்டுங்க நம்ம 2 ஸ்கூப் ப்ரோட்டீன் போடுறோம். ஓகே, 2 ஸ்கூப் ப்ரோட்டீன் போடுறோங்க, பாடிக்கு போட்டுருங்க, அவ்வளோதாங்க. போட்டுட்டு அதை என்ன செய்ய போகிறோம், ஷேக் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அப்போ வந்து பாருங்கள் இந்த மாதிரி ஷேக் பண்ணிவிட்டுங்க. நான் ஃபைபர் சாப்பிட்றதுக்கு முடியும் ஒரு சாப்பிட்டேன் இல்லையா, அப்போ தண்ணி குடிக்கணும். அப்போ நீங்கள் வந்து பாருங்கள், இந்த டபுள் எக்ஸ் தான் மல்டி வைட்டமின். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 17 வித காய்கறிகள், இதில் 9 மினரல், 12 வைட்டமின்ஸ் இருக்குதுங்க. இதை மூணு போட்டுட்டு ஏன் குடிச்சிடணும். அப்போ இதை வந்துங்க காலையில் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுக்கலாம், அல்லது நைட்டில் ஒரு டின்னராக எடுக்கலாம், மத்தியானம் நீங்கள் சாப்பிட்டுங்க. சுக்கு சுக்கு பாரு. ஸோ ஒரு நாளைக்கு ஐதர் யூ டேக் அஸ் அ பிரேக்ஃபாஸ்ட் ஆர் டின்னர் ப்ளஸ் சம் சிம்பிள் எக்ஸசைஸ். ஓகே, ஒரு மார்னிங் வாக், இல்லை ஜும்பா, இல்லை ஒரு தபாத்தா, ஒரு சைக்கிளிங், ஒரு ஜிம், வாட்எவர் சம் எக்ஸசைஸ். எக்ஸசைஸ் கண்டிப்பாக பண்ணணுங்க, பண்ணாமல் முடியாது. ஆக்டிவிட்டி உடம்பு மூவ் பண்ணணும், அப்போ தான் நம்ம வெயிட்டை குறைக்க முடியும். ஸோ ஒரு சில வார்த்தைகள் இங்கே பிஸ்னஸ் கோச் என்ன வெல்னஸ் கோச்சிலாம் இருக்கிறாங்க, ஒரு சில வார்த்தைகள் அவங்க சொல்லுவாங்க இந்த ப்ரோக்ராம் எப்படி நாங்கள் வந்து கோச் பண்ணி நிறைய பேருக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணி வெயிட்டை குறைச்சிருக்கிறாங்க. ஸோ ஜஸ்ட் ஒரு சில வார்த்தைகள். ஓகே, அனைவருக்கும் வணக்கம்மா. ஸோ சார் வந்து நீங்கள் நிறைய விஷயம் கேட்டு பேசினாரு. ஸோ உண்மையில இந்த ப்ரோக்ராம் வந்து ஒரு அருமையான ப்ரோக்ராம். நிறைய பேர் வந்து இன்னைக்கு வெயிட் குறைக்கணும்னு இருக்காங்க, ஆனால் எப்படி குறைக்கிறதுன்னு தெரியல. ஸோ வெளியில் வந்து நிறைய விற்கிறாங்க, பொருள் நிறைய விற்கிறாங்க. ஸோ அது குடிச்சாலும் ஒரே மாதத்தில் வெயிட் குறையிறது, அல்லது ஒரு வாரத்தில் குறையிறது, அந்த மாதிரியெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப பேர் வந்து இன்னைக்கு ஓ இதுவும் அப்படி தான் இருக்குமா அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ வெயிட் குறைஞ்சோன்னே உடனே வந்து அது ஃபாலோ பண்ணலன்னா வெயிட் போட்டுருது அப்படின்னு ரொம்ப பயத்தில் ரொம்ப பேர் இருக்காங்க. ஆனால் நம்மளோட ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ப்ரொடக்ட்னு நாங்கள் சொல்ல மாட்டோம், இது வந்து ஒரு ப்ரோக்ராம், 60 நாள் ப்ரோக்ராம். இந்த 60 நாளில் நீங்கள் இதெல்லாம் சாப்பிட்ற சமயத்தில் என்ன நடக்குன்னா, உங்கள் உடம்பு பூரா இருக்கிற ஒவ்வொரு நரம்புகளும், ஒவ்வொரு செல்லும், ஒவ்வொரு டிஷ்யூவும் ரத்த ஓட்டத்தெல்லாம் சரி பண்ணி ஒரு புது ஆளை நீங்கள் உருவாவீங்க. தேவையில்லாத கொழுப்பு வெளியாயிரும், தேவையில்லாத அழுக்கு வெளியாயிரும், உங்களுடைய மோஷன் நல்லா போகும், உங்களோட யூரின் நல்லா போகும், உங்களுக்கு நல்லா வேர்க்கும். கண்டிப்பாக அதில் நாங்கள் சொல்கிற மாதிரியே இந்த கோச்சிங் ப்ரோக்ராமில் நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னீங்கனாக்கா எவ்ரி டே நாங்கள் கோச் பண்ணுவோம் உங்களுக்கு. அப்போ இந்த மாதிரி நிறைய பேர் கோச்சிங்கில் வந்து ஜாயின் பண்ணி இன்றைக்கி வெயிட்லாம் குறைஞ்சி இன்றைக்கி வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. என்ன எடுத்துக்கிட்டால் கூட ஆரம்பத்தில் நான் வந்து 78 கிலோ இருந்தேன். ஸோ நேற்று நான் இருக்கிற சமயம் 69 கிலோ தான் இருக்கிறேன். ஸோ டெய்லி நாங்கள் வந்து ஒரு 30 நிமிஷம் நடப்போம். ஓகே, தண்ணி வந்து போதி தண்ணி குடிப்போம். எங்களோட சாப்பாடு அதில் சார் சொன்னார், சுக்கு சுக்கு பாரோ, காவாசி தான் சோறு இருக்கணும், காவாசி ப்ரோட்டீன் சத்து இருக்கணும், ஒரு 1/2 பிளேட் வந்து காய்கறிகளும் பழங்களும் கூட இருக்கணும், தண்ணி நிறைய குடிக்கணும். ஸோ தூக்கம் போதி தூக்கம் இருக்கணும். நீங்கள் தூங்கலை தூக்கம் பத்தலைனாலும் வெயிட் போடுவோம். ரொம்ப பேர் வந்து என்ன நினைக்கிறாங்க, ஓ நான் வந்து வெயிட் குறைக்கணும்னாக்கா பசியாராமல் நான் இருக்க போகிறேன், நான் வந்து விரதம் இருக்க போகிறேன் அப்படிலாம் சொல்கிறாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. பசியாராமல் யார் ஒருத்தவங்க இருந்து மத்தியானம் சாப்பிட்றாங்களோ சீக்கிரம் வெயிட் போடுவாங்க. தூக்கம் சரியில்லாமல் யார் இருக்காங்களோ வெயிட் போடுவாங்க. தண்ணி யார் சரியாக குடிக்கலையோ வெயிட் போடுவாங்க. ஸோ அதனால் இந்த ஒரு ப்ரோக்ராமில் உங்களுக்கு ஒரு கோச்சாக நாங்கள் இருந்து 60 நாள் வழி நடத்துவோம். வழி நடத்துகிற சமயத்தில் கண்டிப்பாக நீங்களும் வந்து உங்களுக்கு உங்களோட ஐடியல் வெயிட்டுக்கு நீங்கள் வருவீங்க, அதுதான் முக்கியம். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நோயிலிருந்து நீங்கள் தப்பிச்சுக்கலாம். ஏன்னா இன்னைக்கு ஒபீசிட்டி ஒரு காரணம் இன்றைக்கி பல நோய் வர்றதுக்கு. ஸோ அதுலேருந்து தப்பிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ப்ரோக்ராமில் வாங்க, எங்களோட இணைஞ்சிக்கோங்க. நாங்கள் உங்களை கைட் பண்ணி ஒரு ஐடியல் வெயிட்டுக்கு உங்களை கொண்டு போகிறோம். உங்கள் வாழ்க்கை ரொம்ப அற்புதமாக பிரமாதமாக பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம் வணக்கம்.